வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தை நெருங்கும் மாண்ட சூறாவளி, தமிழர் தாயகத்திலும் அதிகரித்த காற்றினால் பாதிப்புகள். ஸ்ரீலங்காவில் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் ரணிலின் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு. இலங்கைக்கு வழங்கிய உதவிகள் இன அடிப்படையிலானது அல்ல, தமிழர்களின் நலனுக்காக உதவுவதாக ஜெய்சங்கர் தெரிவிப்பு. குஜராத் சட்டசபை தேர்தலில் பாஜக 7வது முறையாக வெற்றி, முதல்வராக பதவியேற்கும் பூபேந்திர படேல். ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களுக்கு தூக்கு தண்டனை, ஹிஜாப் ஆடையால் தொடரும் முறுகல்கள். இனி விரிவான செய்திகள். திருகோணமலை கடற்பரப்பிலிருந்து 370 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள மாண்டஸ் சூறாவளி நாளை தமிழகத்தின் வடகரையை கடக்கும் நிலையில் தமிழர் தாயக பகுதிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளியினால் ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மிக பலத்த காற்று வீசும் என எதிர்ப்பு கூறப்படும் நிலையில் கடற்றொழிலாளர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்த வானிலை மாற்றத்தினால் யாழ்ப்பாண மாவட்டத்திலும் அதிக பனிமூட்டமாக காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இது தொடர்பான கள நிலவரங்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது யாழ் கலையக செய்தியாளர் ரபீசன். தற்போது நாம் ஜால்நகர் மத்தியில் நின்று கொண்டு இருக்கின்றோம். இன்றைய காலநிலையை பார்ப்போமானால், இன்று காலையிலிருந்து இப்போது வரைக்கும் காலநிலை வந்து மிகவும் மப்பும் மந்தரமான சூழலை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது மிகவும் ஒரு குளிரான சூழலை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்தியாவினுடைய கடற்கரையை கடக்கும் மாண்டஸ் புயல் காரணமாக அதனுடைய எதிர்த்தாக்கத்தை தமிழர் தாயகத்திலும் உணரக்கூடிய நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான காலநிலை தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்வதற்காக ஐபிசி தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஜால் நகரிலிருந்து ரபீஷ். இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் வள்ளங்கள் இழுத்துச் செல்லப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடல் தொழிலாளர்கள் அச்சங்களுக்கு மத்தியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். அத்துடன் அம்பாறை மாவட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் கடும் குளிர்காற்று வீசி வரும் நிலையில் மரங்களும் முறிந்து வீழ்ந்துள்ளன. இதேவேளை சாய்ந்தமரத்தில் உள்ள பௌசி விளையாட்டு மைதானத்தின் கடலரிப்பு தடை எல்லை அடித்தளம் முற்றாக கடலரிப்பால் சேதமாகியுள்ளது. இதேவேளை மலையகத்தின் பல பிரதேசங்களிலும் வீசிய மினி சூறாவளியினால் ஆங்காங்கே பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. பாரிய மரங்கள் முறிந்து வீதிகளில் விழுந்துள்ளமையால் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. வெர்லியா மற்றும் வலப்பனை பிரதேசத்தில் நேற்று இரவு முதல் பலத்த காற்று வீசுகின்ற அதே வேளை கடுமையான குளிரும் நிலவுகின்றது. வாகனங்கள் மீது மரங்கள் முறிந்து விழுந்த சேதங்களும் பதிவாகியுள்ளன. இதன்படி ராகலை புரூக்சைட் பகுதியில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றின் மீது மரம் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் சாரதி உட்பட மூவர் பலத்த காயங்களுடன் நுவெல்லியா மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளனர். உடப்பு செல்லாத கல்கடப்பத்தனையில் வீட்டின் மீது பாரிய மரக்கிளை வீழ்ந்ததில் ஒருவர் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். இதேவேளை பதுளை மாவட்டத்தில் லுணுகல, பசர, நமுனுகுல, எல்ல ஆகிய பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த காற்று வீசுவதனால் அப்பிரதேசங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. காற்றின் காரணமாக அன்றாட தொழிலில் ஈடுபடுவோரும் பெருந்தோட்ட பகுதிகளில் தோட்டத் தொழிலில் ஈடுபடுவோரும் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை இந்த மினி சூறாவளி காரணமாக மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 26 பாடசாலைகளுக்கு தற்காலிக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் திருகோணமலைக்கு கிழக்கே 370 கிலோமீட்டர் பகுதியில் உருவாகிய ஆழமான காற்றழுத்த தாளமுக்கம் சூறாவளியாக வலுவடைந்துள்ளது. மாண்டஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளியினால் தமிழகத்தின் பல பகுதிகளில் அதிகரித்த மழை மற்றும் காற்று பாதிப்பு இருக்குமென சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த சூறாவளியின் பாதிப்பு இலங்கையிலும் இருக்குமென ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாளமுக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்வதுடன் சில இடங்களில் மழை வீழ்ச்சியுடன் அதிகளவான காற்றும் பனிமூட்டமும் காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது. கடற்பரப்புகளில் காற்று அதிகரித்து வீசும் என்பதால் கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் யாழ்ப்பாணம் உட்பட பல மாவட்டங்களில் காற்று மாசடைதல் மேலும் அதிகரித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனால் வீடுகளில் இருந்து வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் மக்கள் முகக்கவசத்தை அணிவதன் மூலம் நச்சுவாயு பாதிப்பை தவிர்த்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையின் வளிமண்டலத்தில் தூசி துகள்கள் அதிகரிப்பதன் காரணமாக காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்றினூடாக இந்தியாவிலிருந்து இலங்கையின் வான்வெளிக்கு தூசி துகள்கள் வருவதே இதற்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. அதற்கமைய நாட்டின் பல பிரதேசங்களில் காற்று மாசடைதல் தரக்குறியீடு 150 முதல் 200 புள்ளிகளாக காணப்படுவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, வவுனியா, கண்டி, புத்தளம், கேகாலை, தம்புள்ளை, ஹம்பாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் காற்று மாசடைதல் காணப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. காற்று மாசடைதல் சுவாச நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் வீடுகளிலிருந்து வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் முகக்கவசத்தை அணிவதன் மூலம் நச்சுவாயு பாதிப்பை தவிர்த்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் காற்று மாசடைதல் சம்பவங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் வரை தொடரக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வுகள் மற்றும் சேவைகள் பிரிவின் இயக்குநர் HDS பிரேமஸ்ரீ IBC தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் காற்றின் அழுத்தம் குறைவடைந்திருப்பதால் காற்று வரும் முறை மாற்றமடைந்துள்ளது. இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றமும் இந்தியாவிலிருந்து வரும் மாசடைந்த காற்று காரணமாகவும் நாட்டில் வளி மாசுபாடு அதிகரித்துள்ளது. நேற்று அதிகரித்த வளி மாசுபாடு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இது குறைவடைய வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், வவுனியா, புத்தளம், குருநாகல் மற்றும் கொழும்பு உள்ளிட்ட பகுதிகளில் வளி மாசுபாடு அதிகமாக காணப்படுகிறது. காற்றின் திசை மற்றும் வேகத்திற்கு ஏற்ப இது மாறுபடலாம். இலங்கையின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3 வாசிப்பு மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் கொள்கை வகுப்பு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சுகளுக்கான ஒதுக்கீடுகள் குறித்த விவாதம் இன்றைய தினம் நடைபெறவுள்ள நிலையில் வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த மாதம் 14 தேதி 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு 37 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. வரவு செலவு திட்டத்திற்கு 121 வாக்குகள் ஆதரவாக கிடைக்கப் பெற்றிருந்த நிலையில் எதிராக 84 வாக்குகளும் கிடைக்கப் பெற்றிருந்தன. இந்த நிலையில் குழுநிலை விவாதம் நவம்பர் 23 தேதி ஆரம்பமானதைத் தொடர்ந்து இன்று 3 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றுள்ளது. அரசு நிறுவனங்களை விற்பனை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை எதிர்த்து இன்று கொழும்பில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை எதிர்ப்பதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா நிதியமைச்சராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தில் லாபமீட்டும் நிறுவனங்களை விற்பனை செய்ய முன்மொழியப்பட்டிருந்தது. இதனை எதிர்க்கும் வகையில் கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழு மற்றும் ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் இன்று போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். லாபம் ஈட்டினாலும் ஈட்டாவிட்டாலும் இலங்கையில் உள்ள அரசு நிறுவனங்களை விற்பனை செய்ய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் முயற்சிக்க கூடாதென போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இலங்கைக்கு அதிக லாபத்தை பெற்றுத்தரும் ஸ்ரீலங்கா தொலைத்தொடர்பு ஆணைக்குழு மற்றும் ஸ்ரீலங்கா காப்புறுதி கூட்டுத்தாபனம் ஆகியவற்றை விற்பனை செய்வதன் மூலம் நாடு பெரும் நட்டத்தை எதிர்நோக்க நேரிடும் எனவும் பல ஊழியர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளதுடன் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்காத வகையில் போராட்டத்தை முன்னெடுக்குமாறு காவல்துறையினர் வலியுறுத்தியிருந்தனர். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட உதவிகள் இன அடிப்படையிலானது அல்ல என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எந்தவொரு பாகுபாடுமின்றி தமிழ், சிங்களம் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய இலங்கையர்களுக்கு இதுவரை இந்தியா தனது ஆதரவையும் உதவியையும் வழங்கியுள்ளதாக ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் மேல் சபையில் நேற்றைய தினம் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை உள்ளிட்ட அயல் நாடுகளுக்கு ஆதரவளிக்காவிட்டால் இந்தியா தனது பொறுப்பை புறக்கணிப்பதாக அமைந்துவிடும் என கூறினார். அத்துடன் இலங்கைக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்து வழங்கி வரும் ஆதரவையும் அவர் நியாயப்படுத்தியுள்ளதோடு தமிழர்களின் நலன்களை பாதுகாக்க தொடர்ந்து குரல் கொடுக்கும் என கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் இந்தியா கலந்து கொள்ளாமை குறித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர், இந்தியாவின் நீண்டகால நிலைப்பாட்டுக்கமைய ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக 1987 மேற்கொள்ளப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் நிலை தொடர்பில் அதிமுக உறுப்பினர் எம் தம்பித்துறை கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த எஸ் ஜெய்சங்கர், இலங்கையில் மாகாண சபைகள் உள்ளிட்ட மாற்றங்களுக்கு 13வது திருத்தச் சட்டம் அடிப்படையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவைக்கு மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு 1 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்க தேவையான திட்டத்தை ஸ்ரீலங்கா அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என மிகுந்தலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நிவாரணங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் அடுத்த வருடம் முதல் வழங்கப்பட வேண்டும் எனவும், நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய உரிமை மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்மரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். 1 மாத காலப்பகுதிக்குள் மக்களுக்கு நிவாரணம் வழங்க முயற்சிக்காது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆட்சி செய்ய முயற்சித்தால் கோட்டாபய ராஜபக்சவை போல இவர்களும் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என அவர் கூறியுள்ளார். இலங்கை மக்கள் இதுவரை செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டார்கள் எனவும், அவர்களது சேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் 220 லட்சம் மக்களை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் செயல்பட வேண்டும் என தம்மரத்ன தேரர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டுக்கு செல்வதற்காக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல இளைஞர்கள் நீர்கொழும்பில் உள்ள முகவர் ஒருவரிடம் பணத்தை கொடுத்து ஏமாற்றப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வெளிநாட்டுக்கு செல்வதற்காக 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் உள்ள முகவரிடம் 56 லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளதாகவும், இது தொடர்பில் இணைய வழியூடாக காவல்துறை மாதிபருக்கு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் யாழில் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர் தர்மதாஸ் கவலை வெளியிட்டுள்ளார். நீர்கொழும்பு அவை வந்து அந்த ஏஜென்சி வந்து நீர்கொழும்பு கொச்சி கடையை சேர்ந்தார்கள். அவர்களை எங்களுக்கு என்னென்ன பழக்கம்னு சொன்னால், எனது சிநேகத்தினூடாக தான் அவரை எனக்கு பழக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தான் காசு ஆக்களுக்கு ஆக்களோ இப்போ எங்களோட சொந்தக்காரர்களும் சேர்ந்து அவர்கிட்ட கொஞ்சம் 56 லட்சம் ரூபாய் காசு வந்து கொடுத்துருக்குறோம். அவர்களுக்கு கொடுத்து எங்களை நாங்கள் முதல் எங்களை தெரியாத போட்டால் தான் நீத்த போகிறோம்னு சொல்லி நாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி தான் போனாங்க. கனடாக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி தான் போனாங்க. ஓபேந்தவே சொல்லிச்சுன்னா போட்டால் காசை வேண்டி போட்டு சொல்லிச்சுன்னா தாங்கள் அவசியம் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் எங்கள்ட்ட ஆதாரமாக இருக்குது. மற்ற அவர்கள்ட எங்கள்ட்ட காசு வேண்டினதுக்குரிய ஆதாரம் எல்லாம் இதில் லோயர் மூலம் வச்சு எழுதி தந்திக்கணும். நிறைய ரிசிப்ட் எல்லாம் இருக்குது. நாங்கள் போலீஸில் என்ட்ரி போடுறதுக்கு தான் முதல் வழிக்கிட்டாங்க. இந்த இஞ்சத்தை போலீஸில் என்ட்ரி போட்டால் இந்த என்ட்ரி வந்து அவை கனகாலமாக அப்படியே இழுவாட்டு அப்படியே இந்த கேஸ் வந்து நீத்து போயிடும். அதுக்காக நாங்கள் என்ன செஞ்சுனாங்க, நேரடியாக ஊட இது மூலம் ஆன்லைனில் போலீஸ் மாதிரிக்கு முறைப்பாடு செஞ்சுக்கிறோம். அதான் முறைப்பாட்டு நம்பர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தை நெருங்கும் மாண்ட சூறாவளி, தமிழர் தாயகத்திலும் அதிகரித்த காற்றினால் பாதிப்புகள். ஸ்ரீலங்காவில் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் ரணிலின் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு. இலங்கைக்கு வழங்கிய உதவிகள் இன அடிப்படையிலானது அல்ல, தமிழர்களின் நலனுக்காக உதவுவதாக ஜெய்சங்கர் தெரிவிப்பு. குஜராத் சட்டசபை தேர்தலில் பாஜக 7வது முறையாக வெற்றி, முதல்வராக பதவியேற்கும் பூபேந்திர படேல். ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு செயற்பாட்டாளர்களுக்கு தூக்கு தண்டனை, ஹிஜாப் ஆடையால் தொடரும் முறுகல்கள். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.